இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஸ்வீட் பார்க்கலாமா? வீட்டில் பால்கோவா ரொம்ப மீந்து போயிருந்தது. சரி, வித்தியாசமாக ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைக்கப்பு தேங்காய்க்கு அரைக்கப்பு சர்க்கரை போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடையில் வாங்கின பால்கோவா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் செஞ்ச பால்கோவா இருந்தாலும் சரி, பால்கோவாவை எடுத்து ஒரு சின்ன கப்பு மாதிரி செஞ்சு அதில் நம்ம பிடிச்சி வச்ச இந்த தேங்காய் உருண்டையை உள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு பால் மாதிரி லட்டு மாதிரி செஞ்சுட்டா நம்மளுடைய தேங்காய் பால்கோவா லட்டு ரெடிங்க. பிரமாதமாக இருக்குங்க. குழந்தைங்க, வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டு எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்கங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.